பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ரைட் இன்ஃபர்மேஷன் பெரிய எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்கிற இந்த மேதாவி இருக்காங்க, மேதாவி மெத்தப்படிச்ச மேதாவி, மீனவ சமுதாயம் பாதிக்கப்படுகிற மிக மோசமான அந்த கச்சத்தீவு பிரச்சனை இல்லை, ஏன் மோடிஜியிடம் முதலே சொல்லி நடத்த நடவடிக்கை எடுத்துருக்க கூடாது நான் கேட்குறேன். அவர் என்னமோ கச்சத்தீவு புதுசாக அவர் இதில் நான் வந்து என்ன ரைட் இன்ஃபர்மேஷன் அதிலிருந்து கேட்டு நான் வாங்கி இன்றைக்கி பேசுகிறேன்றார். பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ரைட் இன்ஃபர்மேஷன் பெரிய எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்கிற இந்த மேதாவி இருக்காங்க, மேதாவி மெத்தப்படிச்ச மேதாவி. அவர் என்னென்னா எங்கள் அம்மா இது 2006 அதை குடித்து குரல் கொடுத்து அன்னைக்கு இருந்த மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கோம், நாங்கள் பலமுறை கடிதம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி கலைஞர் அவர்கள் கொச்சையாக சட்டமன்ற தொடர் கூட்டத்திலேயே மீனவர்கள் ஆசைப்படுகிறார், பேராசைப்பட்டு மீன் சுவையாக இருக்கின்றதுக்காக அந்த எல்லை தாண்டி போய் பிடிக்கிறவங்கள அவங்க நான் வரவேற்கவா செய்வாங்க, பூ போட்டு வரவேற்க செய்வாங்க, குண்டு தான் குண்டால் தான் சுடுவாங்க, இது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா அவர் தான் அந்த கச்சத்தீவு கொடுத்ததுக்கு 1974 காரணம். எனவே அப்படிப்பட்ட அதையெல்லாம் அம்மா தான் சொல்லிடுத்து காட்டினாங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நான் கேட்குறேன், இதே மெத்த படித்த மேதாவி நான் கேட்குறேன், எல்லாம் தெரிஞ்சோன்னு சொல்கிறாரு, 20,000 புக்கு படித்தோன்னு சொல்கிறாரு, இதை எப்படி படிக்காமல் இருந்தார்? தமிழ்நாட்டுக்கு மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பை எப்படி தெரியாமல் இருந்தார்? இதுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் தான் ஆக்ட் தேவையா? மத்தியில் ஆட்சியில் இருக்க உனக்கு எத்தனை உளவுத்துறை மூலமாக எவ்வளோ பேர் எடுத்துக்கூடாங்க? எங்க ஒரு டேப்பு செல்லில் பேசுகிற ஒருத்தர் மறைமுகமாக டேப்பில் வாய்ஸ் மெயிலில் பேசுகிறத எடுக்க முடியுது அண்ணாமலைக்கு. ஆனால் மீனவ சமுதாயம் பாதிக்கப்படுகிற மிக மோசமான அந்த கச்சத்தீவு பிரச்சனை இல்லை, ஏன் மோடிஜியிடம் முதலே சொல்லி நடவடிக்கை எடுத்துருக்க கூடாது நான் கேட்குறேன். சரி, உச்சநீதிமன்றத்தை அதிமுக வழக்கு தொடுத்தது ஏன் தெரியாதா? ஏன் தெரியல? இன்றைக்கி என்னமோ புதுசாக வந்து இன்றைக்கி மீனவர் சமுதாயத்தான அவங்களுடைய அவருடைய நம்பிக்கையை அவங்க வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு நாடகம் நடத்துகிறாங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பொய். அது அதான் சொன்னேன்ல, திமுக ஒரு பொய் சொல்கிறீங்கன்னா அவங்க மகா பெரிய பொய்யை சொல்கிறார். அதான் இது நடக்குது. என்னங்க லோக்கல் வண்டின? இந்த லோக்கல் எந்த வண்டி டெல்லிக்கு போகுது எந்த வண்டி டெல்லிக்கு போகலன்றது மக்கள் தீர்மானிப்பாங்க. அண்ணாமலையார் தீர்மானிக்க போகிறாரு. அண்ணாமலை பிற ஞானியா? அண்ணாமலை சொன்னால் ஓட்டு போகிற அந்த விழுந்துருமா அந்த பாரதிய ஜனதாவுக்கு? ஏங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? மக்கள் தாங்க எஜமானார்கள். நீ பேசலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னு அண்ணாமலை பேசலாம். எந்த வண்டி டெல்லிக்கு போகுதுன்றது தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்கள் முடிவெடுத்து அனுப்புவாங்க.